Hi friends, hello everyone, welcome back to our channel. இன்றைக்கி ஒரு அழகான ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஒரு அழகான 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸு. இது ஷூட் பண்ணது வந்து திருநெல்வேலியில் உள்ள ஏரியாவில் உள்ள அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸு. கீழே ரெண்டு பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி ஹோம் டூராக பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த பியூட்டிஃபுல் ஹவுஸு. ஃப்ரண்ட்டில் வந்து நிறையவே இடம் விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு 3 கார் வரைக்கும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லாவே கேப் விட்டுட்டு பேக்கில் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அது இப்போ இன்னும் காம்பவுண்ட் சவர் கூட எடுப்பலை, ஏன்னா கடைசியாக தான் அது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம சம்பு மாதிரி கிரவுண்ட் வாட்டர் இல்லாமல் அந்த நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்துச்சுன்னா ஸோ அதை சம்பில் வச்சுட்டு தனியாக டேங்கில் ஏற்றுவாங்க. ஸோ அதுக்காக எப்போவுமே அந்த சம்பு ரெடி பண்ணி தான் இது பண்ணுறாங்க. ப்ளஸ் கிரவுண்ட் வாட்டரும் இங்கே நல்லாவே இருக்கும். இது வந்து ரெட்டியார்பட்டி அந்த ரோடு அந்த சைடில் இருக்கிற அந்த ஆவின் மில்க் அந்த சைடில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடு தான் இது. இந்த வீடுக்கு அப்படியே பேக் சைடு வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பேஸு. ஸோ அது இப்போதைக்கு எம்டியாக இருக்குது, வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் அங்கே கவர்மெண்ட்டோடது என்ன வரும்னு தெரியல, இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. அண்ட் இந்த வீடோட லேண்டு மட்டுமே 6 சென்ட்டு 6 சென்ட்டு லேண்டு இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த வீடோடது. ஸோ அதான் என்ட்ரானோடனே ஹால் தான் வந்து வருது. அதில் கொஞ்சம் லெஃப்ட் சைட்லாம் பள்ளம் மாதிரி போட்டிருந்தாங்க, அது என்னன்னு கேட்டப்ப அது வந்து சோஃபா போடுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நியூ டிசைனில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து வுட்டு மாதிரி ஃப்ளோரே வுட்டு மாதிரி கொண்டு வந்துடுவாங்க, அங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேராக கிச்சனும் அந்த பின்னாடி வாசலும் தெரியுது. உள்ளேயே படி வச்சுருக்காங்க, ஏன்னா மேலே ஒரு பெட்ரூமு அப்புறம் ஓப்பன் டெரஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் இந்த சைடு ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம், ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக செல்ஃபு, இவங்க வந்து வீடு கட்டி விற்கிறவங்க. ஸோ இது அந்த அட்டாச்சு பாத்ரூமு. ஸோ ஒர்க்கு போய்கிட்டு இருந்துச்சு, இது ஒரு வீக்கெண்டில் போய் வீலாக் எடுத்ததுனால அன்றைக்கி வந்து ஒர்க்கு நடக்கலை. ஸோ அந்த பெட்ரூம் இது, அடுத்தது இன்னொரு பெட்ரூம். நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. விண்டோஸு, அப்புறம் இது வந்து இந்த பெட்ரூம்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம். நெக்ஸ்ட் இது மேலே ஏறி வந்தோன்னா நமக்கு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்துட்டு அது கொஞ்சம் ஹால் மாதிரி ஒரு செட்டப்பு. இங்கே தான் வாஷிங் மிஷின் வரும். ஏன்னா எப்படியும் மேலே வந்து ஓப்பன் டெரஸில் தான் நம்ம க்ளோத்ஸ் ட்ரை பண்ணுவோங்கிறதுனால மேலேயே வாஷிங் மிஷின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த 3rd பெட்ரூம் மேலே வச்சுருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்பேஷியஸாக, அந்த கீழே நீங்கள் பார்த்த அதே பெட்ரூமுக்கு மேலே அப்படி ஸ்பேஷியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால 4BHK வேணும்னு சொன்னால் அந்த சைடு இன்னொரு பெட்ரூமு எழுப்பி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு அவங்க 3 பெட்ரூம்னு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த விண்டோவிலேருந்து பார்த்தா நமக்கு ஃப்ரண்ட் ரோடு தெரியுது. அந்த கார் பார்க்கிங், நம்ம காம்பவுண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் வியூ ஒரு விண்டோ இருந்துச்சு, இந்த சைடும் ஒரு விண்டோ இருந்துச்சு. ரெண்டு சைடுமே இப்போதைக்கு வீடு இல்லை, எம்டி பிளாட்ஸ் தான் இருக்குது. பின்னாடியும் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பேஸு, லெஃப்ட் ரைட்டும் இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. மற்றபடி நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரண்ட்டு பால்கனி, அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, ஆனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோம். இது அப்படியே பேக் சைட் ஆஃப் த ஹவுஸில், அது ஓப்பன் டெரஸு. ஸோ மேலே போகிறதுக்கு இங்கே ஒரு படி கொடுத்துருக்காங்க. தென் அந்த 4th பெட்ரூம் வேணும்னா இங்கே பில் பண்ணி தருவாங்க. அதை நம்ம புக் பண்ணோன்னா நம்மளோட இஷ்டப்படி எதுவும் சேஞ்சஸ் இப்போவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே பண்ணிக்கலாம். மோஸ்ட்டு அவங்க கட்டி முடிச்சுட்டு தான் விற்கிறவங்க.
ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம போய் பிடிச்சி புக் பண்ணோன்னா நம்ம எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் இங்கே வேண்டாம், இல்லை பூஜை ரூம் இங்கே வரணும், அந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் சொன்னாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் அந்த பின்னாடி உள்ள பிளாட்டு, அந்த ரோடு தெரியுது, அந்த ரெட்டியார்பட்டி ரோடு. பின்னாடி உள்ளது கவர்மெண்ட்டோட ஸ்பேஸ் தான், அது மோஸ்ட்லி எம்டியாக தான் இருக்கும். ஸோ நல்லா காத்தோட்டமாகவே இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போதே நல்லா ஆடி மாதம் வேறு செம காற்று அடித்ததுனால வீடு ஃபுல்லாகவே நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஏர் ஓட்டமாக சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த கம்பி கூட போடலை, அதனால் கிட்ஸை கேர்ஃபுல்லாக தான் ஏறி இறங்க சொல்லிகிட்ருந்தேன். இப்படி இறங்கி வந்தோன்னா அந்த சோஃபா போடுற ப்ளேஸ் தான் இருக்குது. ஸோ டிவி யூனிட் வந்து அந்த சைடில் வராது. கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரு மேடு மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே தான் டிவி யூனிட்டுக்கு ஃபைனலாக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் வீட்டிலேருந்து என்ட்ரானோன்னா அப்படி டிவி யூனிட் தெரிகிற மாதிரி, கிச்சனை மறைக்கிற மாதிரி அங்கே தான் டிவி யூனிட் வருது. அந்த மேடு தெரியுதில்ல, அந்த இடத்துல டிவி யூனிட் அப்படி ஹைட்டாக அந்த படி வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் அந்த வீடோட முந்தின ரோடு. ஸோ 3BHK ஹவுஸு, பட்ஜெட் வந்து 85 lakhs. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.